வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா காய்கறி கொண்டு வராக்கா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சை மிளகாய், கேரட், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தோட்டத்தில் உடனே பறித்த வெண்டைக்காயை பறிச்சுட்டு வந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள். அதை காமிக்கணுமேங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது காயின்னு பாருங்கள். அவங்க தோட்டத்தில் விளையிறது, பக்கத்தில் விளையிற தோட்டத்துலேருந்து காய் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன். அவங்க டிஃபன் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில், மதியானமும் சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க அந்த அக்கா. அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ காய் நல்லா விரும்பி வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி கீரைகளும் அப்படி தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூலாம் சூப்பராக கொண்டாடுவாங்க. நமக்கு காய்கறி, அதாவது வாழைக்காய் பூவுக்கும் வாழைப்பழத்தில் உள்ள பூவுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மார்க்கெட்டில் வாங்குறத விட இவங்க கொண்டு வர்ற காய் விரும்பி நான் சமைப்பேன். மேக்ஸிமம் இவங்க கொண்டு வர காய் தான் பச்சை மிளகாய், கேரட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கேரட் வாங்கி தான் கொண்டு வருவாங்க, இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சாக இருக்குது பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த அக்கா வந்து வீடியோ அவங்கள முகத்தை காமிக்க வேணான்ட்டாங்க. இப்போ நான் அவங்க கொண்டு வர காய்கறிகளையும் உங்களுக்கு வீடியோவை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வர காய்கறிகளை வச்சு தான் நம்ம சாம்பார் வைக்கிறோம். இதெல்லாம் முன்னாடியே முள்ளங்கிலாம் அவங்க கொடுத்த முள்ளங்கி தான், அவங்கள்ட்ட தான் வாங்குவேன். முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல். இது வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், மிளகு பொடி போட்ட பொரியல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறங்கிறதுக்காகவே நான் டிஃபனோட சமையலையும் முடிச்சிருவேன். காலையிலே 9 மணிக்கெலாம் சமையலும் முடிஞ்சிடும். இப்போ எனக்கும் அவங்களுக்கும் சாதம் எடுத்து வைக்கிறேன். தீபாவளியாக வருது, நீங்களும் பலகாரம்லாம் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க. நானும் இன்னும் வீடியோஸ் போடணும். இனிமேல் தான் அரிசி இதெல்லாம் உளுந்து அதிரசத்துக்கு முறுக்கெல்லாம் அரிசியெல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் காயை வச்சு நம்ம மிஷினில் கொடுத்துட்டு வரணும். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைங்களையும் வெளியில் அழைச்சிட்டு போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறோம், ரொம்ப கவனமாக இருங்க. மாஸ்க் மெயினாக போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இப்போ நான் மழை காலம் வேறு, நோய்கள் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நீங்களும் சாப்பிடுங்க.